வணக்கம். கவிஞர் வாலிக்கு போக வேண்டிய சிக்கலான பாடலை கவிஞர் பழனி பாரதி பக்கம் திருப்பிவிட்ட இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். அப்படி அந்த பாட்டில் என்ன சிக்கல், ஏன் திருப்பி விட்டாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவள் வருவாளா திரைப்படம், அஜித்து சிம்ரன் மற்றும் பலர் நடித்தது, தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படத்தை அப்படியே அதை தழுவி ராஜ்கபூர் இயக்கத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் தமிழில் பண்ணாங்க. கதை ரொம்ப வித்தியாசமான கதை. என்ன அப்படின்னா, கதாநாயகிக்கு திருமணம் ஆகுது, ஆன பிறகு தான் தன்னுடைய கணவன் முழுக்க முழுக்க ஒழுக்க கேடானவன், இவன் கூட வாழ முடியாது அப்படின்னு தெரியுது. இந்த காலகட்டத்தில் கதாநாயகனான அஜித்து சிம்ரனை காதலிக்கிறாரு. தன்னுடைய மருமகளை மாமியாரே இன்னொருத்தனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது மாதிரியான வித்தியாசமான கதை. இதில் எல்லா பாட்டையுமே கவிஞர் பழனி பாரதி தான் எழுதியிருப்பார். அதனை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலையில் வீடுகிட்டவாலும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான பாட்டுன்னு வச்சுருங்களேன். இந்த படத்தில் எல்லா பாட்டையும் இவர் எழுதிட்டாரு. ஆனால் ஒரு பாட்டு கிளைமேக்ஸில் வரக்கூடிய பாட்டு என்னென்னா, அஜித்துக்கும் சிம்ரனுக்கும் திருமணமாகக்கூடிய அந்த காட்சி. இந்த காட்சிக்கு மட்டும் தயாரிப்பாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாட்டு மட்டும் பழனி பாரதி எழுத வேண்டாம், கவிஞர் வாலிக்கிட்ட கொடுப்போம், அவர் தான் இந்த பாட்டை எழுதுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த புராண விஷயங்கள்லாம் வரணும், ஏன்னா ஹோமகுண்டா இருக்குது, அந்த தீ வளர்க்குறாங்க, இதெல்லாம் சேர்த்து வரணும். அதனால் புராணம்னா அந்த காலகட்டத்தில் வாலி தான் அதிகமாக எழுதுவார், அதனால் பழனி பாரதி வேண்டாம் அப்படின்னு தயாரிப்பாளர் நினைக்கிறார். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, கவிஞர் பழனி பாரதியை பொறுத்த வரைக்கும் முற்போக்கு அமைப்புகளிலிருந்து வந்தவர், ஒருவேளை அவர் எழுத மாட்டாரோ அப்படிங்கிற அந்த கணக்கில் தான் தயாரிப்பாளர் அப்படி சொல்கிறார். சொன்னால் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் சார் எல்லா பாட்டுமே அவர் எழுதுவார் சார், இதில் எந்த படத்தில் எல்லா பாட்டையும் அவர் எழுதியிருக்காரு, இந்த ஒரு பாட்டு மட்டும் எதுக்கு வாலிக்கு போகணும், இந்த பாட்டையும் அவர் எழுத வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, கவிஞர் பழனி பாரதி ரொம்ப பிஸியாக எழுதிக்கிட்டு இருக்கார். ஒரு படம்னா அந்த படத்தில் எல்லா பாட்டையுமே அவர் தான் எழுதுவார், அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ இவர் எஸ் ஏ ராஜ்குமார் கவிஞர் பழனி பாரதி மேலே நம்பிக்கை வச்சு இந்த பாட்டை சொல்கிறார். அப்படி சொல்லி எழுதின பாட்டு தான் சந்தோஷம். இது காதலின் சங்கீதம், குங்கும சந்தோஷம் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை உண்மையிலேயே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் எஸ் ஏ ராஜ்குமார். அவருடைய பாணியிலிருந்து விடுபட்டு கொஞ்சம் வித்தியாசமாக, குறிப்பாக இந்த பாட்டுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இடைசிக்குள்ளே ஒரு வீணை வரும், அந்த வீணை ரொம்பவே நம்மளை எடுத்துக்கிட்டு போகும். அதே மாதிரி முதல் இடைசியில் அந்த ட்ரம்பட் ப்ளோயிங் மிக்சிங்கில் பண்ணியிருப்பார். இந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டு சிறப்படைகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பாட்டு ஜெயச்சந்திரன் பாடியிருப்பார். அந்த குரலில் நமக்கு இன்னொரு பக்கம் பெரிய அளவுக்கு இழுத்துட்டு போயிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, கவிஞர் பழனி பாரதியை பொறுத்த வரைக்கும் முற்போக்காக உள்ளவர். ஆனால் இதுக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா புராண விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் புராண விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அப்படி முற்போக்காக சொன்னது அப்படிங்கிறது உண்மையிலே கத்தி மேலே நடக்கிறது, அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும். இது காதலின் சங்கீதம், புது குங்கும சந்தோஷம், மாற்று மாலையும் ஏற்றும் தீபமும், மங்கள பண்பாடும், ஸ்ரீ தேவியின் கல்யாணம் அப்படின்னு இருப்பார். மங்கள பண்பாடும் ஸ்ரீ தேவியின் கல்யாணம், இது காதலின் சங்கீதம். ஒவ்வொரு சொல்லுமே அந்த படத்தை குறிக்கிறது மாதிரியா தான் இருக்கும், அவ்வளவு ரொம்ப நேர்த்தியா வரிகளை போட்டிருப்பாரு. முதல் சரணம் ஆரம்பிக்கும், ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது, ஆணில் பாதி பெண்மை என்று வேதம் சொல்லியது, எந்த பாதி எங்கு சேரும் யார் தான் சொல்லுவது. ஏன் முதல்ல திருமணமானது ஒருத்தனோட, அவனோட வாழ முடியாதுங்கிறதுனால இந்த பொண்ணு இன்னொருத்தனை திருமணம் பண்ணிக்க போறா, அதுக்காக சொல்லியிருப்பாரு. அடுத்து சொல்லியிருப்பாரு, தெய்வம் ஒன்று சேர்த்த சொந்தம் இங்கே சேர்கிறது, வேள்வித்தீயில் சுயநலங்கள் வெந்து தீகிறது, நிலவினை கிரகணம் தீண்டியது, மறுபடி மறுபடி தோன்றியது, விதியும் புதியது கதையும் புதியது, தெய்வத்தின் தீர்ப்பு இது, காலத்தின் தீர்ப்பு இது, இது காதலின் சங்கீதம். அப்படி போகும். வேள்வித்தீயில் சுயநலங்கள் வெந்து தீகிறது அப்படின்னு இருக்க, வேள்விங்கிறது பழமை, அதுக்குள்ள சுயநலங்கள் வெந்து தீகிறது அப்படிங்கிறது புதுமை. இந்த பழமையிலேருந்து புதுமையை ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரெண்டாவது சரணம், ரெண்டாவது சரணத்தில் சொல்லியிருப்பாரு, காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை, ராவணர்க்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை
அப்படின்னு இருப்பார். காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை. இன்னொரு பக்கம் அடுத்த வரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. புதிய பாதை போட்டுக்கொள்ள எவரும் மறுப்பதில்லை, பலிகள் கேட்கும் பழமதனை யாரும் பொறுப்பதில்லை அப்படின்னு இருப்பார். யோசிச்சு பாருங்களேன், ரெண்டுக்குள்ளே இருந்து அந்த புராணத்தையும் சாடாமல் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அடுத்த வரி போட்டிருப்பார், பெண்ணுக்கு பெண் இங்கு எதிரி இல்லை, பெண்மையை காட்டிலும் தெய்வம் இல்லை. அடுத்த வரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார், அத்தை கண்களில் அன்னை தோன்றினால் தோன்றினல் மாகாளி அவர் அவள் தந்தது பொன் தாலி அப்படின்னு இருப்பார். ஏன்னா அத்தை கண்களில் அன்னை தோன்றினாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல தாமகனை ஒழிச்சு விட்டுட்டு தன்னுடைய மருமகளுக்காக இன்னொரு பையனை திருமணம் பண்ணி வைப்பாங்க சுஜாதா. அந்த இடத்த அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். அதுவும் தோன்றினல் மாகாளி அப்படிங்கையில அந்த ஜெயச்சந்திரன் குரல்ல உண்மையிலே வீரம் வராதவனுக்கு கூட வீரம் வரும். அப்படி ஒரு மாறுபட்ட வித்தியாசமான பாடல், அந்த பழமையும் புதுமையும் கலந்து அதே நேரத்துல முற்போக்குத்தனம் கொஞ்சம் கூட குறையாம அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு கவிஞர் பழனி பாடல். அவ்வளவு சிக்கலான பாடல், இந்த பாட்டை மறுபடியும் கேளுங்க, உங்களுக்கு வேற ஒரு விதமான பரிணாமம் தோன்றும். நன்றி, வணக்கம்.